ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பல்வேறு சமூக ஊடகங்கள்ல வந்து உக்ரைனுடைய நெப்டூன் மிசைலையும் இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைலையும் ஒப்பிட்டு சில பதிவுகள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பா நெப்டூன் மிசைல் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய வலிமையான மாஸ்கோவா 12,000 டன்ஸ் எடை கொண்ட அந்த மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலை வந்து வீழ்த்தின ஒரு ஏவுகணை அமைப்பா இருக்கு. அந்த போர்க்கப்பல்ல வந்து 16க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பல் இந்த உக்ரைன் ரஷ்யா மோதல்ல வந்து ரஷ்யா வந்து இந்த போர்க்கப்பலை தொடர்ச்சியா உக்ரைனுடைய கடற்பரப்புல வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இந்த கப்பலை வந்து உக்ரைனுடைய நெப்டூன் மிசைல் வந்து தாக்கி அழிச்சிருந்தது. இந்த நெப்டூன் மிசைல் பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய ஒரு முக்கியமான ஆன்டி ஷிப் மிசைல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. லுக் டிசைன் பீரோன் சொல்லப்படக்கூடிய உக்ரைனுடைய ஒரு நிறுவனம் தான் இந்த மிசைலை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இது வந்து பழைய சோவியத் ரஷ்யாவுடைய KH-35 ஆன்டி ஷிப் மிசைலுடைய வடிவமைப்புகளை ஒட்டி தான் இந்த மிசைலையும் வடிவமைச்சிருந்தாங்க. மணிக்கு 671 மைல் வேகத்துல வந்து பயணிக்கக்கூடியது. சப்தத்தை விட சவுண்டை விட குறைவான வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்பு தான். இதுல வந்து ஆக்டிவ் ரேடாரும் இனர்ஷியல் கைடன்ஸும் இருக்கு. இதன் மூலமா அது வந்து இலக்கை வந்து கரெக்டா துல்லியமா தாக்கி அழிக்கும். இந்த மாதிரி இரண்டு நெப்டூன் ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க வந்து ரஷ்யாவுடைய கப்பலை வந்து மூழ்கடிச்சதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நெப்டூன் மிசைலுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 150-300 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நெப்டூன் மிசைல் வந்து 420 மில்லிமீட்டர் நீளம் கொண்டது. அதே மாதிரி இது வந்து 870 கிலோகிராம் அளவுக்கு எடை கொண்டது. ஆனா இந்தியாவுடைய பிரம்மோஸ் பார்த்தோம்னா பல்வேறு தரவுகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நெப்டூன் மிசைலை காட்டிலும் 50 மடங்கு அதிகமான கைனடிக் எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஆற்றல் படைத்தது. மேலும் இந்தியாவுடைய பிரம்மோஸ் பார்த்தோம்னா வார்ஹெட் மட்டுமே 150 கிலோ அளவுக்கு எடை கொண்டது. மேலும் அதனுடைய பிரம்மோஸோடைய வேகம் பார்த்தோம்னா 3 மேக் ஸ்பீட் சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல வந்து பயணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இதை விட அதிகமான ஆற்றலை வந்து அந்த நெப்டூன் மிசைலை காட்டிலும் அதிகமான ஆற்றலை வந்து இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு வந்து வெளியிடும். சமீபத்தில் பார்த்துருந்தோம் 2 சோதனைகள். ஒன்று வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து Sukhoi-30 MKI பிரம்மோஸ் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் நேவி வந்து என்எஸ் டெல்லி போர்க்கப்பல்ல இருந்து பிரம்மோஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 சோதனைகளும் வெற்றி அடைஞ்சதா தெரிவிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில பிரம்மோஸ் உடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் பார்த்தோம்னா 300-500 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் கொண்டது. மேலும் இதுல வந்து 200-300 கிலோகிராம் அளவுக்கு ஹை எக்ஸ்ப்ளோசிவ் செமி ஆர்மர் பிரைசி வார்ஹெட், அதாவது இந்த நெப்டூன் மிசைலை காட்டிலும் அதிகமான வெறிபொருட்களை வந்து பிரம்மோஸ்ல வந்து பொருத்தி ஆபரேட் பண்ண முடியும். 2 நெப்டூன் மிசைலுக்கே 12,000 டன் எடை உள்ள ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலை வந்து மூழ்கடிக்க முடியும்னா இந்தியாவுடைய பிரம்மோஸ் மூலமா ஒரு பெரிய ஏர்கிராப்ட் கேரியரையே மூழ்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. நெப்டூனை காட்டிலும் ஸ்பீட், வெயிட், பேலோட் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பிரம்மோஸ்ல வந்து அதிகமா இருக்கு. மேலும் பிரம்மோஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பு. இதை காட்டிலும் அட்வான்ஸான மிசைல் அமைப்புகள் வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா ரஷ்யா வந்து அவங்களுடைய கேலிபர் மற்றும் இஸ்கண்டர் மிசைல் அமைப்புகளை வந்து உக்ரைனுடைய கியூக்கு எதிராக பல்வேறு இடங்களில் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய பிரம்மோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான ஏவுகணை அமைப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு போர் சமயங்கள்ல வந்து பிரம்மோஸ் வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.